வெல்கம் டு விகேஎஸ் எஃப்எம். இந்தியா ஃபஸ்ட் ப்ரைவேட் ராக்கெட் லாஞ்சர்டு நவம்பர் 18. எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் 18ஆம் தேதி இந்தியாவில் முதல் ராக்கெட் விக்ரம் எஸ் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விக்ரம் எஸ் யாரோட நினைவாக நிறுவப்பட்டதுன்னா மறைந்த விஞ்ஞானி விக்ரம் சாராபாயோட ஞாபகார்த்தமாக நிறுவப்பட்டது. இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் தனியார் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு பெருமையை சேர்ந்துருக்குது. இந்த இதை யார் தயாரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இதை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக எடுக்கலைங்க, அவங்க ஒரு வருஷத்தில் தயாரித்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்திய நிறுவனமான இஸ்ரோ வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஷன் பிரமா வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரோ வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குது என்னென்னா அனைத்து தனியார் நிறுவனங்களும் பங்களிப்பு கொடுக்கணும், விண்வெளியில் அவங்களோட செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்டுகளையும் அவங்க வந்து நிறுவி விண்வெளியை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க. அந்த வரவேற்புக்கு இடமாக முதல் முதல்ல அவங்களுடைய வெற்றியை சாதித்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரூட். அதாவது இந்த ஸ்கை ரூட் நிறுவனம் வந்தது ஒரு வருட காலமாக பண்ணாங்கன்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்திய மாணவர்களோட பங்களிப்பு இருக்குது, வெளிநாட்டு மாணவர்களோட பங்களிப்பும் இணைந்து நம்மளுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ரக எடை கொண்ட ஒரு ராக்கெட் கிடையாது. அதாவது 545 கிலோ கொண்ட ஒரு ராக்கெட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா புவியிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் மேற்பரப்பில் நிறுவப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு பல்வேறு கண்காணிப்புகளுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நமக்காக சொல்லப்படுகின்றது. இந்தியாவிலே முதல் ப்ரைவேட் ராக்கெட் லான்ச் பண்ண நிறுவனம் ஸ்கை ரூட் என்ற ஒரு பெருமையை அந்த ஸ்கை ரூட் நிறுவனம் அலங்கரிக்கிறது. இன்னும் மென்மேலும் தனியார் ராக்கெட்டுகள் வானில அலங்கரிக்கணும், நம்மளுடைய நாட்டிற்கு அரசோடு நிறுவனமும் சேர்ந்து அதோட தனியார் நிறுவனமும் சேர்ந்து உறுதுணையாக பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் என்று சொன்ன விகேஎஸ் எஃப்எம். நான் உங்கள் கோயில்.